சித்தப்பு என்ன இந்த பக்கம் கசிந்த திருமாவின் லேட்டஸ்ட் வீடியோ. பெரும்பாலும் இந்து மதம் மற்றும் நம்பிக்கை குறித்து எதிர்ப்புகளை முன்வைத்து வந்த ஒரு கட்சியாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் செயல்பாடு இதுவரை இருந்து வந்துள்ளது. குறிப்பாக திமுகவின் அமைச்சர்கள் சிலர் நேரடியாகவே இந்து மத எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். மேலும் நடந்து முடிந்த தேர்தலுக்கு முன்பு தமிழக முதல்வரின் மகனான உதயநிதி ஸ்டாலின் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் மனதை புண்படுத்தும் வகையிலான கருத்துக்களை முன்வைத்தார். மேலும் பல இந்து சமயத்திற்கு எதிரான நடவடிக்கைகளிலும் திமுக இறங்கியது. இதற்கு பல எதிர்ப்புகள் மற்றும் போராட்டங்கள் தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் பல பகுதிகளிலும் வெடித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது சனாதன எதிர்ப்பு பேச்சிற்காக வழக்குகளும் பாய்ந்தது. அப்படிப்பட்ட கருத்தை உதயநிதி ஒரு பொது மேடையில் பேசும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திருமாவளவன் மேடையை பகிர்ந்ததோடு அவரது கருத்திற்கு எந்த பதில் கருத்தையும் மாற்று கருத்தையும் தெரிவிக்காமல் அமைதி காத்து வந்தார். மேலும் திமுகவின் கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தனது கட்சி கொள்கைகளையும் திருமாவளவன் மறந்துவிட்டார் என கடுமையான விமர்சனங்கள் விடுதலை சிறுத்தைகள் மீதும் திருமாவளவன் மீதும் முன்வைக்கப்பட்டது. இதனை அடுத்து சிறுபான்மையினரின் வாக்குகளை மட்டுமே கவர்வதற்காக பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் இந்து மத மக்களின் நம்பிக்கைகளை புண்படுத்தும் சில நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வந்தது. இதனை அடுத்து அதிமுக பாஜகவின் கூட்டணி விரிசலை கண்ட பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுகவுடன் இணையும் என்ற ஒரு பேச்சு நிலவி வந்தது. அதற்கு ஏற்றாற்போல் திருமாவளவனும் மூன்றிற்கும் மேற்பட்ட சீட்டுகளை வழங்குபவருடனே மட்டுமே கூட்டணி அமைத்துக் கொள்வோம் என பொதுவெளியில் கூறி வந்தார். ஆனால் திடுதிப்பு என்று திமுகவுடனே தனது கூட்டணியை மீண்டும் உறுதிப்படுத்தி 2 தொகுதிகளை மட்டுமே பெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தேர்தலுக்கு முன்பு வரை இந்து மக்கள் மனதை புண்படுத்தியதோடு இந்து சமயத்தின் நம்பிக்கைகளையும் விமர்சிக்கும் கருத்துக்களை தெரிவித்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகுதான் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறோம் என்ற தகவலை பெற்ற உடனேயும் தனது குலதெய்வம் கோவில் மற்றும் சில முக்கிய கோவில்களுக்கு இரகசிய பயணங்களை மேற்கொண்டு தனது பலமான வேண்டுதலை முன்வைத்து வந்தார் திருமாவளவன். அது குறித்து புகைப்படங்கள் சமூக வலைத்தளம் முழுவதுமாக வைரலாகி பரவியது. மேலும் இப்போது மட்டும் உங்களுக்கு சாமி பக்தி வந்துருமே என பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தேர்தலில் நினைத்தபடி வெற்றியை பெற்றுவிட்டதால் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த துறவி காலனியில் நடைபெற்ற முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்று முன்னின்று கும்பாபிஷேக விழாவை நடத்தி கொடுத்துள்ளார் திருமாவளவன். தலையில் உருமா கட்டப்பட்டு தீப ஆராதனையை தன் கையிலே காட்டி கூடியிருந்த பக்தர்கள் அனைவர் மீதும் மஞ்சள் தண்ணீர் தெளித்து ஆரவாரமானார். இதற்கு நெட்டிசன்கள் பலர் தங்களது விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். தேர்தலுக்கு முன்னும் பின்னும் மட்டும் திமுகவினரும் அதன் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களையும் இந்த கோலத்தில் பார்க்க முடியும். அதற்கு பிறகு சூழ்நிலை மாறினால் இதே கடவுளுக்கு எதிராக இவர்கள் பேசுவார்கள் என விமர்சனங்களை அள்ளி தூவி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.